வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆட்டு ஷெட்டில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கிறோம், அதாவது கோழிகளுக்கு என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டு ஷெட்டுக்கு வந்திருக்கிறேன். நைட்டு தீவனம் போட்டதில் அந்த தண்டெல்லாம் வேஸ்டேஜ் அப்படியே இருக்குது, அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு சரி அடுத்து நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். எல்லா ஆடுகளும் பார்த்திங்கன்னா நல்லாவே சாப்பிட்ருது. கொஞ்சம் அந்த தண்டு முத்திருந்தால் மட்டும்தான் அந்த தண்டெல்லாம் வச்சிருது. தீவனப்புல் தண்டெல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சாப்பிட்ருவோம். இந்த மல்பெரியினோட தண்டு வந்து முத்துனது மட்டும்தான் சாப்பிடாது, அந்த தலைகள் எல்லாம் சுத்தமாகவே சாப்பிட்ருவோம். இது பார்த்திங்கன்னா நம்ம தலைச்சேரி, நம்ம வாங்கிட்டு வந்திருந்தது எல்லாமே சூப்பராக இருக்குது. போயரும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, வெயிட் குறையாமல். இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு மல்பெரி அரைச்சி போட்டேன். மல்பெரி கூடவே வந்து வாழை மட்டை, வந்து பச்சை மட்டை நிறையா தொங்கிட்டு இருந்தது, அது எல்லாத்தையும் அறுத்து மல்பெரி கூடவே ஒட்டுக்க அரைச்சி அப்படியே கொட்டி விட்டுட்டேன். எல்லாமே நல்லா சாப்பிடுது. நம்ம ஆடுகளை பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் அதிகமாக பண்ணுறதில்ல, என்ன தீவனம் கொடுத்தாலும் ஓரளவுக்கு நல்லாவே சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஆட்டு ஷெட்டுக்கு கீழே ரெண்டு கல் நிறுத்தியிருந்தோம். அதில் வந்து தலைக்கு இது கட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஃபஷன் ரெடி பண்ணோம். இது வந்து கலாயாங்கில்ல, ரெண்டு பக்கம் வெல்டிங் வச்சு மேலே ஒரு பைப் கொடுத்து தேவையான வச்சுக்கலாம், தேவையில்லைனா எடுத்துக்கலாம், அந்த மாதிரி செட்டப்பில் பண்ணியிருக்கிறோம். ரெண்டு கல்லுக்குமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கிறோம். அது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ண வேண்டி இருக்குது, அதெல்லாம் நான் பின்னாடி வீடியோவில் காமிக்கிறேன். அடுத்தது வீட்டுக்கு முன்னாடி வந்தேன். நம்ம டேபிள் ரோஸ் வந்து ஒரு 22 கலர் அந்த மாதிரி வச்சுருந்தோம். எல்லாமே கொஞ்சம் நோய் வந்து வளர்ச்சி குறைஞ்சிருச்சு, அதனால் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு புது மண் போட்டு உரம் போட்டு அப்படியே வச்சுக்கிறோம் ட்ரை ஆகிறதுக்காக. அதிலிருந்து எடுத்து நம்ம பதியம் போட்டு நெட்டு வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வச்சுருக்கிறேன். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு செடி எடுத்து மண்ணுக்குள்ளே வச்சுருக்கிறேன். இது வந்து தலைஞ்சி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் இதிலிருந்து நம்ம கட் பண்ணி எடுத்து அந்த தொட்டியில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா கலருமே வச்சுருக்கிறேன். எதுவுமே நான் வந்து மிஸ் பண்ணல. நம்மக்கிட்ட அப்படி இல்லைனாலும் மற்றவங்கிட்டையும் வெளியில் கொடுத்து வச்சுருக்கிறேன், அங்கே வேணாலும் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் இதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு 15 நாளுக்கு முன்னாடியே அந்த பதியத்திலிருந்து ஒவ்வொரு கலராக எடுத்து ஒவ்வொரு செடிக்கு அடியிலையும் மண்ணில் வந்து நெட்டு வச்சுருக்கிறேன். ஒவ்வொரு கலர் ஒவ்வொரு செடிக்கு அடியில் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லா செடி போட்டிருக்கிற இடத்துலையும் ஒவ்வொரு விட்டு விட்டாக அங்கங்கே வச்சுருக்கிறேன். இது அப்பப்போ நம்ம கட் பண்ணி விடுவோம், கரெக்டாக தலைஞ்சி வரும், பூ பூக்கும் அப்படியே இருந்துச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நோய் அட்டாக் ஆகிருச்சு. நானும் வேப்ப முன்னாக்கும் போட்டு பார்த்துட்டேன், மற்றது எதாவது உரங்கள் அந்த மாதிரியும் கொடுத்து பார்த்துட்டேன், அது க்யூர் பண்ணவே முடியல, தலைஞ்சி வருது போயிடுது. அடுத்து நம்ம காட்டுக்கு வந்திருந்தேன். ரொம்ப நாளாக நம்ம எருமை கண்ணுக்குட்டியை பற்றி நம்ம காமிக்கவே இல்லை. இது பார்த்திங்கன்னா ஏரி ஓரத்தில் மேய்ஞ்சிட்ருக்குது, நம்ம காட்டுக்கு வெளிப்பக்கம். உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தா தெரியாது, நம்ம கடைசியாக வீடியோ போட்டதில் மாடு மேய்ஞ்சிட்டு இருந்தது பார்த்திங்களா, அந்த காட்டுக்கு வெளிப்பக்கம் அதாவது ஏரி ஓரத்தில் வந்து கொஞ்சம் பச்சை புல் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் தான் நம்ம மாடெல்லாம் மேய்ஞ்சிட்ருக்கோம், அந்த ரூமுக்கு பேக் சைடில். இதுதான் நம்ம காடு, கம்பி வேலிக்கு வெளிப்பக்கம் ரோட்டு ஓரத்தில் நல்லா பச்சை இருந்தது. சரி இதில் கட்டினோம்னா நல்லா மேயும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கட்டியிருந்தேன். காலையில் வந்து அவுத்து வெளியில் ஒன்றை கட்டிட்டு ஒன்றை சும்மா விட்டுருவோம், அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்கும் சாயந்தரம் வரைக்கும். தண்ணி ஓரத்தில் இருக்கிறதுனால வெயில் பற்றி கவலைப்பட தேவையில்லை. அப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே குச்சி கிழங்கு நாள் பிடுங்கிட்டு வந்திருந்தோம். சரி சிப்ஸ் போடலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணோம். இந்த சிப்ஸ் போடுற தேய்க்கிற அந்த இது பார்த்திங்கன்னா எஸ்எஸில் இருக்கிறனால நம்ம சிப்ஸ் சீவுறதுக்கு ரொம்ப சூப்பராக வருது, ரொம்ப மெலிசாகவும் வருது. அடுப்புலேருந்து எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக வந்து இருந்துச்சு. நம்ம காட்டுக்கு பக்கத்தில் ஒரு அண்ணன் போட்டிருந்தார், அவர்கிட்டருந்து குச்சி கிழங்கு எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதில் போட்டதாக இது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட்டுத்தறைக்கு வந்தோம். நம்ம செவலக்காலை எவ்வளவு கொண்டு போய் தண்ணி கமிச்சிட்டு வந்தேன், தவிடு பருத்தி கொட்டை போட்டு. காட்டுக்கு மேய்ச்சலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு டைம் வந்து நல்லா தண்ணி குடிச்சிருச்சுன்னா சாயந்தரம் வரைக்கும் அது பாட்டுக்கு மேய்ஞ்சிட்ருக்கோம். இங்கே தண்ணி குடிச்சிட்டு போச்சுன்னா தான் அங்கே போய் நல்லா மேயும். நம்மக்கிட்ட வந்தப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப இளைச்சி போன மாதிரி கிடந்துச்சு. இப்போ பாருங்கள் கொஞ்சம் தீவன தண்ணியெல்லாம் நல்லா எடுத்தோடனே கொஞ்சம் உடம்பு ஏறிச்சு. இன்னும் நாளாகாக, இன்னொரு 2 மாதம் ஆச்சுன்னா நல்லா தெளிவாக தெரியும் கண்ணுக்குட்டி பார்க்குறக்கே. நல்ல சுறுசுறுப்பு, நல்ல ஸ்பீடு. நம்ம மயிலக்கன்று பார்த்திங்கன்னா ஒரு 6 மாதம் முடிஞ்சு 7 மாதம் அந்த மாதிரி ஆகுது. இது பார்த்திங்கன்னா 10 மாதம் டு 11 மாதம் அந்த ரேஞ்ச் இருக்கும். ஆனால் சைஸ் டிஃப்ரெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, ரெண்டும் நல்லாயிருக்கு.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளார வந்து ஆட்டுக்கு தீவனம் போடுறதுக்கு ஒரு ட்ரே அடித்தோம் புதுசாக. சரி, அதில் தீவனம் போட்டால் எப்படி இருக்கும், கரெக்டாக இருக்குமா என்னென்னு பார்க்கலான்ட்டு ட்ரையலுக்கு போட்டு பார்த்தோம். கொஞ்சம் கழுத்து இடிக்குது, அது என்ன கொஞ்சம் கீழே இறக்கி வைக்கணும். அது இறக்கிக்கிற மாதிரி தான் அந்த செயின் போட்டு வச்சுருக்கிறோம். அந்த செயின் வந்து ரெண்டு பக்கம் லூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிக்கும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா குட்டிகளுக்கெல்லாம் தீவனம் எடுக்கிறதுக்காக ஹைட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதில் வந்து கொஞ்சம் ஹைட் அதிகமாக வச்சுருக்கிறேன். இந்த சென்டரில் இருக்கிற கேஜில் மட்டும் பார்த்திங்கன்னா ஆடுகள் வந்து அதிகமாக இருக்குது, ஆடு குட்டி எல்லாமே, அதனால் தீவனம் வந்து பற்றாக்குறையாக இருக்குது, கொஞ்சம் இழைச்சி போயிடுது. அதனால் சரி ரெண்டு பக்கம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக போட்டு விட்டோம்னா பெரிய ஆடுகளாக அந்த பக்கம் குட்டியெல்லாம் இந்த பக்கம் ரெண்டும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கும் அப்படிங்கிறதுக்காக பின்னாடி ஒன்று எக்ஸ்ட்ரா அடிச்சிருக்கோம். இதெல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் நம்ம எறும்புக்கன்று ஊட்டி வந்து கொண்டு வந்து கட்டுத்தரைக்குள்ளே கட்டிடலாம், காட்டுக்குள்ளே நம்ம காட்டுக்குள்ளே கட்டிடலாம் அப்படின்ட்டு பிடிச்சிட்டு வரக்காக போனேன். சரி அவுத்து விட்ட உடனே போய் தண்ணி குடிக்க போச்சு. தண்ணி குடிச்சிட்டு கொண்டு வந்து எப்போ கட்டடத்தை கட்டிட்டோம்னா இனி அடுத்த நாள் தான் அதை வெளியில் அவுத்துட்டு வருவோம். ஏரி பார்த்திங்கன்னா 120 ஏக்கரால் தண்ணி இருக்குது. நான் பழைய வீடியோவில் காமிச்சிருந்தேன் ஏரியை, 120 ஏக்கரால் ஃபுல்லாகவே தண்ணி இருக்குது. வெயிலுக்கெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, இதிலிருந்தே நம்ம காட்டுக்கும் தண்ணி பாயும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் கோழியெல்லாம் அணைகிறதுக்காக ஒரு இது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்லெல்லாம் தூணெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி மேலே ஆங்கிலெலாம் போட்டோம். இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஆட்டு ஷெட்டில் போட்டிருக்கிற மாதிரியே மேட்டு வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், அது போட்டால் கோழிகளுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அதனோடய கழிவுகள்லாம் அப்படியே கீழே விழுந்துடும். இது வந்து ரொம்ப ஹைட்டு கிடையாது. பழைய கூண்டு பார்த்திங்கன்னா, சரி பழைய கூண்டு இல்லை, பழைய தட்டி அந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். இது வந்து ஹைட்டு கம்மியாக தான் போட்டிருக்குறோம். இது வந்து அடுத்த நாள் காலையில் நான் விட்டு விட்டு தான் வீடியோ எடுத்து ஜாயின் பண்ணியிருக்கேன், அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் பார்த்தி முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் நைட்டில் வந்து நம்ம பசங்க பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, இனி மேட் போட வேண்டிய வேலை மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ரொம்ப ஆங்கிலம் அதிகமாக தெரியுது, ஆனால் இது வந்து அதிகமாகலாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்கும். நம்ம ஒரு ரோ போட்டு விட்டுட்டு ஒரு கேப் விட்டு ஒரு முக்கால் அடி, அதுக்கப்புறம் தான் அடுத்த ரோ போட்டிருப்போம். அப்போ தான் கோழிகள் ஒன்றுக்கு ஒன்று கொத்திக்காது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம ரமேஷனை வந்திருந்தார், பார்த்த உடனே வீடியோ எடுக்கிறேன்ட்டு ஓடிட்டார், நீ யூடியூப்பில் போட்டுருவா அப்படின்ட்டு. அவர் வந்து புறா குஞ்சு வாத்து இது ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு போகலான்ட்டு வந்திருந்தார். அண்ணன் வந்து வீடியோக்காக ரொம்ப வெக்கப்பட்டுட்டு ஓடுறாரு. 3 புறா குஞ்சு இருந்தது, 1 2 புறாவும் 2 சதமுக்கு படங்கும், அது இல்லாமல் வாத்து 2 மணிலா வாத்து பிடிச்சி கொடுத்தேன், எல்லாம் பைக்குள்ளே சேஃப்டியாக போட்டாச்சு. காலை கட்டுறதுக்கு வந்தார், நான் வீடியோ எடுக்கிறத பார்த்து மறுபடியும் திரும்பிட்டார். ஆக்க வரைக்கும் பார்த்துட்டு என்னமோ பண்ணிக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இந்த பக்கம் திரும்பவே மாட்டேங்கிறாரு. அப்போவும் இதுக்கு மேலே நம்ம போகாமல் இருக்க முடியாதுன்னு டாட்டா பை பைன்னு கிளம்பிட்டாரு. சாயங்காலமாக வந்து மேட்டெல்லாம் எடுத்து எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக ஃபிட் பண்ணியாச்சு. இது வந்து கோழிகளுக்காக போட்டது, கரெக்டாக கேப் பார்த்திங்கன்னா இதில் நல்லா தெரியும், கோழிகள்லாம் கொத்திக்காது. அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ, நன்றி.